ஹாய், இந்த குளிக்கிற டிப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இப்படி குளித்தாதான் உடம்பு சூடே தனியும். குளிக்கிறது வந்து உடம்புல அழுக்கு போகிறது செகண்டரி தான். குளிக்கிறதுக்கு உடம்பு குளிர்ச்சியாக தான் ஃபஸ்ட்டு. காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா உடம்பு சூடு இருக்கும். அந்த சூடு போகிறதுக்கு தான் குளிக்கிறதே குளிர் வித்தல். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒருத்தர் கேட்டார், வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, டெய்லியும் தலை குளிங்கன்னு அவசியம் இல்லை. அப்படி தலை குளிக்கிறது இருந்தால் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. சிகைக்காய் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ரெண்டு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி மட்டும், அந்த ரெண்டு நாள் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்றைக்கி தலை திருப்பி எண்ணெய் வைக்க வேண்டாம். மற்ற நாளில் தலை எண்ணெய் இருந்தால் ஓகே. நிறைய ரிசர்ச் சொல்லணும், எண்ணெய் இருந்தால் தேவையில்லை அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. எண்ணெய் கண்டிப்பாக தேவை, தலையில் சீக்கிரம் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா, காலிலேருந்து தண்ணி ஊற்றி குளிக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு போங்க. தலையில் லைட்டாக தண்ணி தெரிச்சிட்டு அப்புறம் காலிலேருந்து ஆரம்பிங்க. எடுத்தவொடனே உடம்ப ஊற்றாதீங்க, அதுவும் சூடம் போகாது. வாயில் தண்ணி வச்சுட்டு குளிங்க, அதுவும் ஒரு பெஸ்ட்டு டெக்னிக்கு. அதே மாதிரி மூக்கு வழியாக ப்ரீத் பண்ணுங்கள். வாயில் தண்ணி வச்சுட்டா ஓட்டு பண்ணுங்க, மூக்கு வழியாக ப்ரீத் பண்ணுவோம். சாப்பிட்டு குளிக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு 5:30 அந்த டைமில் குளிக்க பாருங்கள். அது உஷ்ணத்தை ரொம்ப நல்லா கேட்கும்.